Unit 1. Our Kitchen Hey, I am Nila. I help in the kitchen. Do you? என்னோடு பேர் நிலா நான் எங்க அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அவ கேட்குறா நீங்கள் யாராவது கிச்சனில் போய் அம்மாவுக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணுவீங்களா கிச்சனில் நாம் நிறைய திங்ஸை யூஸ் பண்ணுவோம் இந்த லெசனில் அந்த திங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் Look and say, first one, funnel. F-U-N-N-E-L, funnel. Have you seen a funnel? நீங்கள் <Fernanês> funnel பார்த்துருக்கீங்களா funnel எப்படி இருக்கும் மேலே விரிவா இருக்கும் கீழே ஒடுக்கமாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும் ஃபனலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு பாட்டிலில் ஆயில் இருக்கு, அதை இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றணும் கீழே சிந்தாமல் கொட்டாமல் மாத்தோம்னா ஃபனல் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒடுக்கமாக இருக்கிறத பாத்திரத்துக்குள்ள வச்சு அதில் ஆயிலை ஊற்றணும்னா கீழே சிந்தாமல் அடுத்த பாத்திரத்துக்குள்ளே அது போயிடும் யூ கோ டு த கிச்சன் அண்ட் ஆஸ்க் ஆஸ்கியா மம்மி டு ஷோ த ஃபனல் உங்கள் அம்மாட்ட கிச்சனில் ஃபனல் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் எஸ்டிஆர்ஏ ஐஎன்இஆர் ஸ்ட்ரெயினர் வாட் டு யூ மீன் பை ஸ்ட்ரெயினா ஸ்ட்ரெயினர்னால் என்ன அரிப்பு அரிப்பை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் டீ போடச்சில் அம்மா அதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா எஸ்டிஆர்ஏஐஎன்இ ஸ்ட்ரெயினா நெக்ஸ்ட் ஒன் பாட் பிஓடி பாட் பாட்னா பானை இதில் மண்பானை கொடுத்துருக்காங்க அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பொதுவாக மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க சம்மர் சீசனில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தா கொஞ்ச நேரத்தில் அது கூல் கூலாயிரும் ஐஸ் மாதிரி கூலாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சில நேரத்தில் சமையல் பண்ணவும் இந்த பானைகளை யூஸ் பண்ணுவாங்க பிஓடி பாட் நெக்ஸ்ட் ஒன் எம்ஐஎக்ஸ் இஆர் மிக்சர் ஹாவ் யூ சீன் அ மிக்சர் எல்லார் வீட்லேயும் மிக்சர் இருக்கும் அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தேங்காய் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னும் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களை அரைக்கிறதுக்கும் மிக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம் எம்ஐஎக்ஸ் இஆர் மிக்சர் மிக்சருக்கு அடுத்தது என்ன இருக்குது ஸ்டவ் எஸ்டிஓ விஇ ஸ்டவ் ஸ்டவ் தான் கிச்சனில் மெயினான பொருள் ஸ்டவ்னா அடுப்பு ஸ்டவ் வச்சு என்ன பண்ணுவாங்க சமையல் பண்ணுவாங்க ஸ்டவ்வை யூஸ் பண்ணி அம்மா எப்படி சமையல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா இது கேஸ் ஸ்டவ் இதை யூஸ் பண்ணச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விஇ ஸ்டவ் இப்போ இந்த பிக்சரில் மூணு திங்ஸ் பார்த்தோம் பிஓடி பாட் எம்ஐஎக்ஸ்இஆர் மிக்சர் எஸ்டிஓவிஇ ஸ்டவ் நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் டிஏபிஎல்இ டேபிள் எஸ்பிஓஓஎன் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சுகர் சால்ட் இதெல்லாம் போடுறதுக்கு டேபிள் ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் கட்டிங் போர்டு மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு போர்டு இருக்குது அதுக்கு பேர் கட்டிங் போர்டு அதுக்கு மேலே என்ன இருக்குமா ஆனியன் இருக்குது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க சியூடிடிஐஎன்ஜி கட்டிங் பிஓஏஆர்டி போர்டு கட்டிங் போர்டு கட்டிங் போர்டால என்ன யூஸு வெஜிடபிள்ஸை அழகாக கட் பண்ண அது யூஸ் ஆகும் கட்டிங் போர்டு பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் வுட்லையும் இருக்கும் உங்கள் வீட்டில் கட்டிங் போர்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை என்றைக்காது யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா நெக்ஸ்ட் ஒன் நைஃப் கேஎன்ஐஎஃப்இ நைஃப் கேஎன்ஐஎஃப்இ நைஃப் நைஃப்னா கத்தி கத்தி அம்மா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சி த r பிக்சர் சேர்னர் -e r Churner. Churner சேர்னர்னா மத்து பருப்பு கடையிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க கீரை கடையிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஹாவ் யூ சீன் தட் சேனர் இன் யர் ஹோம் உங்கள் வீட்டில் அம்மா இதை யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா சீ த நெக்ஸ்ட் பிக்சர் பீலர் பிஇஇஎல்இஆஆர் பீலர் இந்த பீலரில் ஒரு பிளேடை அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த பீலரை யூஸ் பண்ணி காயில் உள்ள தோலெல்லாம் அப்படி உருவி எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு வாழக்காய் கேரட் இந்த மாதிரி காய்கறியில் மேலே உள்ள தோலை பீலரை யூஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் என்னைக்காவது பீலரை யூஸ் பண்ணி காய்கறியில் உள்ள தோலை சீவி எடுத்திருக்கீங்களா நவு சீ திஸ் பிக்சர் ஃபஸ்ட்டு ஒன் டோங்ஸ் டிஓஎன் ஜிஎஸ் டோங்ஸ் டோங்ஸ்னால் என்ன இடிக்கி நம்ம டோங்ஸை வச்சு என்ன செய்வோம் அடுப்பில் உள்ள சூடான பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு இந்த டோங்ஸை யூஸ் பண்ணுவோம் ஹாவ் யூ சீன் யோர் மம்மி யூசிங் டோங்ஸ் உங்கள் அம்மா வடை சுடுறச்சில் பார்த்துருக்கீங்களா அடுப்பில் வடையை திருப்பி போடச்சில் அந்த சூடான பாத்திரம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு டோங்ஸை வச்சு இறுக்கமாக பிடிச்சிருப்பாங்க யூ கோ டு த கிச்சன் அண்ட் சீ த டோங்ஸ் நவ் இப்போ நீங்கள் கிச்சனுக்கு போய் டோங்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு உங்கள் அம்மிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பேன் பிஏஎன் பேன் அடுப்பில் காய்கறிகளை பொறிக்கும் போது இந்த பேனை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேடல் எல்ஏடிஎல்இ லேடில் லேடில்னா கரண்டி கரண்டியை வச்சு நம்ம என்ன செய்வோம் கிண்டி விடுவோம் எல்ஏடிஎல் லேடில் இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பவுல் பிஓடபிள்யூஎல் பவுல் வாட் டி யூ மீன் பை பவுல் பவுல்னால் கிண்ணம் நீங்கள் கிண்ணம் பார்த்துருப்பீங்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு பவுலை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரே டிஆர்ஏ ஒய் ட்ரே ட்ரேனா என்ன ஒரு பெரிய தட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு சர்வ் பண்ணணுன்னா காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ட்ரேல எடுத்து வச்சு மொத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொன்னாக கொடுப்போம் அதுக்கு ட்ரே ரொம்ப யூஸாக இருக்கும் யூ சீ த நெக்ஸ்ட் பிக்சர் ரோலிங் பின் ஆர்ஓ எல்எல் ரோலிங் பிஐஎன் பின் ரோலிங் பின் ரோலிங் பின்னை அம்மா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்கிறதுக்கு அதை நல்லா என்ன பண்ணணும் தேய்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு இந்த ரோலிங் பின்னை யூஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில் நீங்களே கூட ரோலிங் பின்னை யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு தேய்ச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒன் கெட்டில் கேஇடிடிஎல்இ கெட்டில் உங்கள் கிச்சனில் கெட்டில் இருக்கான்னு போய் பாருங்கள் அம்மாட்ட காணிக்க சொல்லுங்கள் கேஇடிடிஎல்இ கெட்டில் பொதுவாக கெட்டிலில் டீயை சூடாக்கி வச்சுருப்பாங்க வெந்நியும் இதில் ஊற்றி வச்சுருப்பாங்க த நெக்ஸ்ட் பிக்சர் கப் அண்ட் சாசர் சிஇபி கப் சிஇஆர் சாசர் கப்பையும் சாசரையும் சேர்த்தே சொல்லலாம் கப் அண்ட் சாசர் அந்த கப்பில் டீயோ காஃபியோ ஊற்றி வச்சுருப்பாங்க கீழே ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க அந்த பிளேட்டுக்கு பேர் தான் சாசர் பொதுவாக ஹோட்டல்ஸில் கப் அண்ட் சாசர் யூஸ் பண்ணி தான் காஃபியோ டீயோ சர்வ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை த நெக்ஸ்ட்டு பிக்சர் பிளேட் பிஎல்ஏ டிஇ பிளேட் பிளேட்னா என்ன தட்டு இது எல்லாருடைய கிச்சன்லேயும் நிறைய இருக்கும் பிளேட்டை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் எல்லாருக்கும் ஒரு பிளேட் இருக்கும் பிஎல்ஏ டிஇ பிளேட் நெக்ஸ்ட் ஒன் டம்ளர் டியுஎம் பிஎல்இஆர் டம்ளர் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ டம்ளர் வி யூஸ் டம்ளர் டு ட்ரிங்க் வாட்டர் காஃபி டீ எட்செட்ரா டம்ளரில் நம்ம காஃபி டீ குடிப்போம் தண்ணி குடிப்போம் நெக்ஸ்ட் ஒன் லோட்டா l o L-O-T-A லோட்டா லோட்டானா செம்பு உங்கள் கிச்சனில் லோட்டா இருக்குதா லோட்டா டம்ளரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் த நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் கிரேட்டர் ஜிஆர்ஏ r கிரேட்டர் கிரேட்டர்னா சீவுறது வெஜிடபிள்ஸை அதில் வச்சு சீவுவாங்க சின்ன சின்ன பீசசா விடும் கீழே விடும் இப்போ நம்ம கேரட்டை துருவன்னா இதை யூஸ் பண்ணலாம் கேரட் ஐயில் வச்சு துருணுன்னா குட்டி குட்டி பீசஸாக கீழே வந்து விடும் ஹாவ் யூ இட் நீங்கள் எப்போவாவது யூஸ் பண்ணி பார்த்துருக்குறீங்களா கிரேட்டரை யூஸ் பண்ணி பீட்ரூட் தேங்காய் இதை கூட நம்ம ஈஸியாக துருவிடலாம் த நெக்ஸ்ட்டு பிக்சர் லெமன் ஸ்க்வீஸர் எல்இஎம்ஓஎன் லெமன் எஸ்கியூயூ இஇஇஸட்இஆர் ஸ்க்வீஸர் லெமன் ஸ்குவீஸ Do யூ have லெமன் squeezer இன் your கிச்சன் இந்த லெமன் ஸ்க்வீசரில் ரெண்டு ஸ்பூன் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் இடையில லெமனை வச்சு நம்ம இந்த ரெண்டு கம்பையும் அழுத்தினோம்னா நல்ல அழகாக அதோட சாறு இறங்கிரும் இப்போ நம்ம ஈஸியாக லெமன் ஜூஸ் இதை வச்சு செஞ்சிரலாம் இந்த லெமன் squeezer பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் சில்வர்லேயும் இருக்கும் உங்கள் வீட்டில் அது எப்படி இருக்குதுன்னு உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்கள் அதை போய் பாருங்கள் இப்போ இந்த லாஸ்ட் பிக்சரில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் பவுல் ட்ரே ரோலிங் பின் கெட்டில் கப் அண்ட் சாஸா பிளேட் டம்ளர் லோட்டா கிரேட்டர் அண்ட் லெமன் ஸ்க்வீஸா தீஸ் ஆர் த திங்ஸ் யூஸ் இன் ஆ கிச்சன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்